ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ்லாண்ட் கேமிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் ஸ்டார் டூ வேலி. இந்த கேம் மித்த கேம் மாதிரி இல்லை, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், மைண்ட் ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும். இந்த கேம் நானும் சசி அஸ்வின் மூணு பேர் சேர்ந்து விளையாட போகிறோம். வாங்க கேம்குள்ளே போகலாம். எல்லா ரோல் பிளேயிங் கேம் மாதிரியே கேரக்டர் சூஸ் பண்ணுறது தான் நம்மளோட ஃபஸ்ட்டு டாஸ்க்கு. அடுத்து நம்மளோட ஃபார்மை நேம் பண்ணோம், நம்மளுக்கு வழக்கம் போல் தமிழ்நாடு ஃபார்ம்னே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஃபேவரட் திங், அனிமல் ப்ரிஃபரன்சஸ், இந்த மாதிரி நிறையா க்வெஷ்சன்ஸ் கேட்கும், அதையும் ஃபில் பண்ணிட்டு நம்ம கேமுக்குள்ளே போகலாம். கேம் எப்படி ஆரம்பிக்கிறதுனா, நம்ம தாத்தா அவரோட ஃபார்மை நம்மளுக்கு தருவார், அவர் இறந்துருவார். ஸோ அந்த ஃபார்ம் நம்மக்கிட்ட வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் வருஷம் கழித்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி வச்சுக்கோங்களேன், அங்கே ஒர்க் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு நம்ம ஃபார்மில் போய் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த கூட்டத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஆளுங்களை ஒருத்த மட்டும் இருக்க மாட்டான், அதுதான் நம்ம டெர்மினேட்டட்னு போட்டிருக்கு பாருங்கள். இங்கேருந்து நம்ம வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஃபார்முக்கு போக போகிறோம். அங்கேருந்து தான் நம்மளோட கேம் ஸ்டார்ட் ஆகுது. எப்படியோ ஸ்டார்டியோ வேலியோ வந்தாச்சு. இதில் என்னென்ன சர்ப்ரைசஸ் காத்திருக்குன்னு பார்க்கலாம். நம்மளை வரவேற்க ஒரு ஆள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் நம்மளை கூப்பிட்றாங்க பாருங்கள், பேர் சொல்லி. இவங்க யாருன்னா, இந்த இடத்தோட லோக்கல் கார்பெண்டர். நம்மளோட ஃபார்மையும் நியூ ஹவுஸையும் காமிக்கிறதுக்காக இவங்க இங்கே வந்திருக்காங்க. நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம தாத்தா நம்மளுக்காக ஒரு ப்ரெசண்ட்டையும் விட்டுட்டு போயிருக்காரு. இதுக்கு மேலே நாங்கள் மூணு பேர் எப்படி கேம் விளையாட போகிறோன்றத நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எங்கள் மூணு பேர் வீட்டை சுற்றி இருக்கிற ஏரியாவை கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ண ஆரம்பித்தோம். ஏய், நீ உள்ளே வந்துட்டியா இல்லையா? ஏய், அது நம்ம கேரக்டர், சசி கிளிக் பண்ணுறேன். ஓ, ஓகே ஓகே. நான் சரி, ஓகே, ஹேமர் வச்சு இதை எடுக்கலாம். இந்த மாதிரி தேவையில்லாத அப்படி எடுக்கலாம். கொஞ்சமாக கிளியர் பண்ணி முடித்த உடனே சீட்ஸ் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இந்த கேமோட மெயின் இதே ஃபார்மிங் தான். இது பண்ணலாம் நம்பர். ஏய், அப்படி பண்ணாதரா, ஸ்ட்ரெயிட்டாக ஒரே இதில் தோன்றா. இங்கே தான் நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். எத்தனை சீட்ஸ் இருக்கு உங்ககிட்ட? என்கிட்டயா? ஆ, இதில் பேரே வர மாட்டேங்குது. பேர் வரும்டா. இந்த கேமில் வெறும் சீட்ஸ் மட்டும் பிளான் பண்ண மட்டும் பத்தாது, வாட்டரும் ஊற்றணும். அடிக்கடி வாட்டர் ஊற்றணும். ரெய்னி சீசன் டேனா வாட்டர் ஊற்ற தேவையில்ல. ஒரே ஒரு ட்ரவுண்டாக ஒரு இது இருக்கு, அதை வேணா போட்டு பாரு. பட்டாசு வெடிக்குதுடா, இங்கே இருக்கான் பாடுறான், உள்ள ஒழிஞ்சிருக்கான். சசி பொண்ணாடா? ஆமாம். நீ அவனை கல்யாணம் கூட போட்டீங்களா? தூங்கிடலாம் வேணாம், நீ போய் வேணா தூங்கலாம். உன் வீடு எதுரா? உன் வீடு எப்படி இருக்குன்னு பாப்போம். அதே தான் இருக்கும். ஃபார்ச்சூன் டில்லர்லாம் இருக்கு. கேம்ல ஃபர்ஸ்ட் நாள் முடிய போகுது. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போய் தூங்க போயிட்டோம். வெயிட்டிங் ஃபார் அதர் பிளேயர்ஸ் 1 out of 3. அவன் என் வீட்டுக்கு வரான். ஆமாடா, என் பாக்கெட்ல சீட் இருக்கு. அது என் வீடுடா, ஓடி போ. இது என் வீடு, என் பாக்கெட் இது. நெக்ஸ்ட் டே ஒரு லெட்டர் வந்துச்சு. ஒருத்தவங்க யாரோ எங்களை கூப்பிட்டுருந்தாங்க பீச்சுக்கு வர சொல்லி. ஸோ எல்லாருமே நாங்கள் பீச்சுக்கு கிளம்ப ஆரம்பித்தோம். ஒன்றையும் கூப்பிட்டுருக்கானா சசி? ஒன்றையும் கூப்பிட்டுருக்கானா என்ன? அப்போ நான் வாங்க பீச் போகலாம். வாங்கடா. தெரில, இரு பீச் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். கீழேயா? ஏய், கீழேயாண்டா. வாடா அஸ்வின். ஆ, பஸ் ஏறி போகலான்னு பார்த்தேன்டா. சரி, இருக்கிற காசம் ஏற்கனவே 450 ரூபா, 500 ரூபாயிலேருந்து 450 ஆகிடுச்சு. அந்த 50 ரூபா எனக்கு பிடிக்கல, அஸ்வினுக்கு மெடிக்கல் செலவு பிடிச்சிருக்காங்க. ஏன்னா நேற்று அவன் பாஸ்ட் அவுட் ஆயிட்டான். இதில் ஒருத்தருக்கு மெடிக்கல் செலவுக்கு ஏதாவது பிடிச்சாலே மூணு பேருக்குமே காசு போகும். எங்கடா போற? உனக்கு தெரியுமா தெரியாதா? பீச் இல்ல, டாக் மாதிரி இருக்கு இது. எனக்கு மூவி ஸ்கிரீன் மாதிரி வருதுடா இப்போ. ஆ, சிகரெட் குடிச்சு. அத அத எல்லாருக்கும் அத வரும். ஓஹோ, இது ஏர்சன் அப்படின்றானா? இவன் ரொம்ப அதிகமா பேசிட்டு இருந்தான். சுருக்கமா என்ன சொன்னானா,
எனக்கு ஒரு ஃபிஷிங் ராட் கொடுத்துருக்கான், அது மூலயமா ஃபிஷ் பண்ணி இவங்கிட்டே விற்கலாம். ஏய் அவ வந்து நம்ம மீன் வித்து அவங்ககிட்ட சேல்ஸ் பண்ணலாமா? அது அது தான் ஃபிஷிங் பண்ண போலாம். ஒரு மாடா ஹிட் 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 ஐயோ கிளிக் டு ரைஸ் தி பார். என்னடா இது? ஃபர்ஸ்ட் எங்களுக்கு புரியாதனால தப்பு தப்பா பண்ணிக்கிட்டு இருந்தோம். என்ன பண்ணணும்னா அந்த கிரீன் கலரை வந்து ஃபிஷ் பக்கத்துலேயே வைக்கணும். ஸோ பக்கத்தில் ரைட் சைடில் இருக்கிறது ரைஸ் ஆகிட்டே இருக்கும். ஃபுல்லாக ரைஸ் ஆனால் நம்மளுக்கு ஃபிஷ் கிடச்சிரும். நானும் முடிச்சிட்டேன். நல்லா வேலை செய்யுங்களா. இங்கே பார், நான் அப்படியே உட்காந்துக்கிறேன், நீ நல்லா வேலை செய்ய. ஏன்னா பார்த்துக்கலாம். நீங்கள் என்ன போடுறது? சி, இங்கெங்கே போட்டு விட்டேன், உள்ளே போக முடியாதான். போயிட்டேன். என்ன இவனுக்கு விற்க முடியல? எனக்கு இன்வென்ட்ரி ஃபுல் ஆயிடுச்சு. அவங்ககிட்ட வித்துடுறா. நான் பிடிச்ச ரெண்டு மீன் அவங்ககிட்ட வித்துட்டேன். இது மூலியமாக என்ன ஆச்சுன்னா இங்கே மூணு பேருக்குமே காசு எக்ஸ்ட்ராவாக இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த கேமில் காசு வந்தாலும் சரி போனாலும் சரி மூணு பேருக்கும் சேர்த்து தான் ஆகும். விற்க முடியாதுடா. பின்ன நீ இஷ்ட குப்பையெல்லாம் கொண்டு போயிருப்பியா? ஏதோ பிடிச்சிட்ருக்கான். பிடிச்சிட்டான்டா. காலையிலேருந்து ட்ரை பண்ணி கடைசியாக ராத்திரி தான் அஷ்வினால் ஒரு மீன் பிடிக்க முடித்தது. எடுத்துட்டான். வாங்க தூக்க போகலாம். அவன்கிட்ட விட்டு அப்படி போனால் கூட வீடு எதுவும் வரலையடா. அவன் வந்துச்சுடா. என் வீட்டுக்கு ஃப்ரண்ட்ல ஒரு மரம் இருக்கும். ஏய், யார் அதை வச்சது? இதானா? பரவாயில்லையே, கொஞ்சம் காசும் கிடைச்சது. பண்ண முடியுது. தேர்ட் டே என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா டவுன்குள்ளே போக ஆரம்பிச்சோம். நிறைய ஸ்டோர்ஸும் பார்த்தோம். பியர்ஸ் ஜெனரல் ஸ்டோர் க்ளோஸ்டான். வெனஸ்டே வெனஸ்டேடா வாங்கலாம். நீங்க வெனஸ்டே ஆடா வாங்கலாம். டேய் இல்லடா, அப்ப இன்னைக்கு இருக்குன்னா அந்த மெயில்ல வந்திருக்கானே. இல்லடா வெனஸ்டேடா, இன்னைக்கு வெனஸ்டேடா. ஜோஜோ கோலா கிடைச்சதா என்ன? கோலா கிடைக்கல. ஏய் வீகன் சாசேஜாண்டா. இறற வரண்டா. ஜோஜோ மாட்ட. ஆமாண்டா, ஜோஜோ கோலா வந்து 75 பாயிண்ட்ஸ். ஏய் இது நல்லா இருக்கேடா. அட நாயா. என்ன பிரெட் எல்லாம் இருக்கு? இது முடிவெட்டுற சலூன் இல்ல, ஓல்டு ஃபேஷன் பார் மாதிரி. இது ஏ நிறைய விற்கிறான்டா அவன், பிரெட்டு எல்லாமே விற்கிறான்டா. நல்ல கேம் டா இது, பீஸ்ஃபுல்லாக இருக்கு. அந்த பியர், ஆ அந்த இது சாலோன் அது ஏதோ ஒன்று. சலான் சலோன். நாட் யுவர் மெயில் பாக்ஸ். டேய் யோகி, என் மெயிலில் உன் மெயிலில் நல்லா படிக்க முடியாது போல இருக்கு. ஆமாம், யார் யாரோ வீடெல்லாம் இருக்குடா. இங்கே ஒருத்தன் இருக்கான்டா. இந்த டினஸ் ஸ்ட்ரேஞ்சர். ஹலோ. இங்கெல்லாம் பயப்பட தேவையில்லடா. இங்கே டென்ட் போட்டு ஒருத்தன் உட்காந்துருக்காதான். தெரியல, இங்கெல்லாம் ஜாம்பிஸ் வராது இல்லை? வராதுன்னு தான் நினைக்கிறோம். சாலனுக்கு வந்துடே மியூசிக் மாறுதுடா. ஏய் என்னடா, பெண்ணிக்கிட்ட நல்லா பேச முடியல. இந்த பெண்ணின்ற கேரக்டர் எல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்த எபிசோடில் அஸ்வினுக்கும் இந்த கேரக்டருக்கும் நிறையா சம்மந்தம் வந்துக்கிட்டே இருக்கும். பார்த்துருக்கா? பாஸ்ட் பாஸ்ட் நமக்கு இருக்குது. நமக்கு என்ன தெரியுமா, அவன் வந்து ஒருத்தன் சொல்கிறான், உங்கள் நீங்கள் இருந்த வீட்டை வந்து கிராண்ட் பா பெருசாகணும்னு ஆசைப்பட்டு. ஏய் அதான்டா, நீங்கள் இன்ட்ரோ நான் ஸ்கிப் பண்ண வச்சுட்டேன். ஆனால் ஆக்சுவலி பார்த்தோன்னா கிராண்ட் பா தான் நம்மளுக்கு இந்த இதை கொடுப்பாரு. எங்களோட தேர்ட் டே இதே மாதிரி போயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த கேரக்டர்ஸ் கூட நம்ம ஃப்ரெண்ட் ஆகலாம். அதுக்கப்புறம் அவங்கள யாரையாவது டேட் பண்ணலாம். அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தா நம்மளை கேர்ள் ஃப்ரெண்டாக கூட ஆக்கிக்கலாம். அது மாதிரி தான் இந்த கேம் போகும். இதில் போக போக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னாக இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். மெயினாக இந்த கேம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் மட்டும்தான் டிசைன் பண்ணார். ஸோ
இந்த கேம் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இதை ஒரு சீரீஸாக பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எபிசோட் போடுவோம். கண்டிப்பாக மறக்காமல் எங்கள் சேனலில் பாருங்கள். தேங்க்யூ. ஏய், இந்த வேர்ல்டில் கொஞ்சம் நல்லா வெளில போய் பழகிறது, சோஷியலைஸ் பண்ணுறது அந்த மாதிரி இருக்காங்கடா.